இந்த நேரத்தில் ஒன்று நான் சொல்லி சேர்த்து சொல்லிடுறேன்னு நினைக்கிறேன். அதாவது விஞ்ஞானம் எவ்வாறு வளர்கிறதோ அதை ஒட்டி நம்முடைய சமூகமும் சமுதாயமும் ஆட்சியில் இருக்கின்றவர்களும் அதை பின்பற்றி அந்த வளர்ச்சியை கொண்டு வர வேண்டும். அந்த அளவில் 1996 நாம் எடுத்துக்கொண்டோமானால் இந்தியாவிலேயே எஸ்எம் கிருஷ்ணாதான் கணனித்துறையில் முதலிடத்தில் இருந்தால் அன்றைய முதல்வர் கலைஞர் அவர்கள் டைடல் பார்க்கு, சிறுசேரியிலே தகவல் தொழில்நுட்ப பூங்கா. அன்றைய காலகட்டத்தில் ஆங்கிலமும் இந்தியும் தான் முதன் முதலாக அந்த நம்முடைய மென்பொருளாக பயன்படுத்தப்பட்டது, தமிழ் இல்லை. அப்போது மறைந்த தலைவர் கலைஞர் அவர்கள் அண்ணா யூனிவர்சிட்டியை பழைய விசி அனந்த ராமகிருஷ்ணனை அழைத்து அவர் தலைமையில் ஒரு கமிட்டி அமைத்து அதன் பின்புதான் மூன்றாவதாக இந்தியாவில் மூன்றாவதாக தமிழை மென்பொருள் உருவாக்கப்பட்டு இன்றளவும் நான் பயன்படுத்தி கொண்டிருக்கின்றோம். அந்த வழியில் வந்து நம்முடைய முதல்வர் அவர்களும் பொறுப்பேற்ற உடனேயே காகிதம் இல்லாத பட்ஜெட்டை கொண்டு வர வேண்டும் என்பதும், அப்போது பல விமர்சனங்கள் இருந்தாலும் நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் அறிவியல் வளர வளர அந்த அறிவியல் தொழில்நுட்பத்தை நாமும் பயன்படுத்த வேண்டும், நம்முடைய மக்களுக்கும் கொண்டு சேர்க்க வேண்டும் என்ற உயர்ந்த லட்சியத்தோடு அப்போது கூட பல விமர்சனங்கள், பல பேர் கருத்து சொன்னார்கள், பல கருத்துகள், இந்த கணினி எல்லாம் நாம் எவ்வாறு பயன்படுத்த முடியும் என்றார்கள். ஆனால் முதல்வர் இதை கொண்டு வர வேண்டும் என்று உறுதியளித்ததின் பயனாக இது கொண்டு வரப்பட்டு இப்போது எல்லோரும் நடைமுறையில் பயன்படுத்தி கொண்டு இருக்கின்றோம். அதை கொண்டு வந்ததும் நம்முடைய மாண்புமிகு இன்றைய முதல்வர் தான். மட்டுமல்ல, இன்று தமிழ்நாட்டில் எல்லோரும் நம்முடைய தேர்தல் அறிக்கையிலே ஆளுங்கட்சியினர் நேரடி ஒளிபரப்பு என்று சொன்னார்கள். அதற்காக சும்மா இருந்து விடலை, எல்லா மாநிலங்களுக்கும் நம்முடைய மாண்புமிகு முதல்வருடைய ஆலோசனைப்படி நம்முடைய பணியாளர்கள் சென்று பார்வையிட்டு எங்கெங்கே என்ன நடைபெறுகிறது என்பதெல்லாம் முழுமையாக ஆய்வு செய்து கேரளாவிலே கேள்விப்பதிவு வினாக்கள் விடைகள் மட்டும் அவர்கள் நேரடி ஒளிபரப்பு செய்கின்றார்கள். பல மாநிலங்களில் கோவா, டெல்லி போன்ற மாநிலங்கள்லாம் முழுமையாக எல்லாமே ஒளிபரப்பப்படுகிறது. அதே போன்று தெலுங்கானாவிலும் ஒளிபரப்பப்படுகிறது. அங்கு ஆய்வுக்கு சென்று வந்தவர்கள்லாம் சொன்னது என்ன என்றால், இங்கு போயிட்டு வந்து நாங்கள் நேரடி ஒளிபரப்பு பண்ணிய பின்பு இப்போது சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் ரொம்ப அலர்ட்டாக இருக்கிறாங்க, அமைதியாக இருக்கிறாங்க, என்ன பேசணுமோ அதை பேசுகிறாங்க, மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆகவே நம்ம சரியாக கேள்வி கேட்க வேண்டும், அவையில் நடக்க வேண்டும் என்பதெல்லாம் இருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் நம்முடைய முதல்வர் ஒரு ஆலோசனை, ஆளுங்கட்சியினர் பேசினால் எதிர்கட்சியினுடைய மனம் நோகும்படி புண்படக்கூடிய தேவையில்லாத வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடாது என்ற ஒரு அறிவுரை. அந்த அறிவுரையின் அடிப்படையில் தான் அவர்கள் பேசிக்கொண்டே வந்தார்கள். அவ்வாறு தவறாட்டு பேசுகின்றவர்களை பலமுறை நேரத்தையே எழும்பி கண்டித்திருக்கின்றார்கள். அதே போன்று என்னை பாராட்டி பேசிக்கொண்டே இருக்க வேண்டிய அவசியம் இல்லை என்பதை பலமுறை இந்த அவையிலே சுட்டிக்காட்டி அதை கட்டுப்படுத்தி இருக்கின்றார்கள். அந்த அடிப்படையில் தான் இப்போது எதிர்கட்சியினை நான் மிகவும் நான் பாராட்ட கடைபிடிக்கிறேன். அவர்களும் நம்முடைய முதல்வர்கள் எண்ணங்கள் போன்றே அவர்களுடைய காலத்தில், ஆட்சி காலத்தில் செய்யப்பட்ட சாதனைகளையும் சொல்லி கோரிக்கைகளையும் சொல்ல வேண்டிய நிலைக்கு வந்துவிட்டு இப்போது சபை ஆரோக்கியமாக சென்று கொண்டு இருப்பதை நம்முடைய நேரடி ஒளிபரப்பிலே பார்க்கின்ற பல பேர் அதை சொல்கின்றார்கள். அந்த அடிப்படையில் தான் நேற்று நம்முடைய இந்த நம்முடைய போலீஸ் மானிய கோரிக்கையிலே எதிர்க்கை தலைவர் அவர்கள் பேசினார்கள், கண்டியமாகத்தான் பேசினார்கள். முதல்வரும் அவர்களும் நேற்று மாறி மாறி கேள்வி கேட்டு பதில் சொன்னது உண்மையிலேயே நிறைய பேர் போன் பண்ணி ஆரோக்கியமான கேள்வி கேட்டு ஆரோக்கியமாக பதில் சொன்னார்கள் என்று சொன்னது எனக்கு உண்மையிலேயே பெருமையாக இருக்கின்றது. அந்த அளவில் இந்த சபை நாகரிகமாக ஓராண்டு காலமாக சென்று கொண்டு இருக்கின்றது. இருந்தாலும் ஒரு நாள் நான் அவர்களை வெளியேற்றுகின்ற நிலை ஏற்பட்டது. அன்று கூட முதல்வர் இருந்திருந்தால் அது நடந்திருக்கிறாது என்பதுதான் என்னுடைய எண்ணம். இருந்தாலும் அது நடந்து விட்டது. நான் அன்று சொன்னது போன்றுதான் கனத்த இருதயத்தோடு நான் அவர்களை வெளியே அனுப்புகிறேன் என்று தான் சொன்னேன். ஆகவே இன்று சபை நாகரிகமாக நடந்திருக்கிறது என்றால் முதல் காரணம் முதல்வர் என்றால் மற்ற உறுப்பினர்கள் அனைவரும் ஒத்துழைப்பு கொடுத்த காரணத்தினால்தான் இன்று சபை நாகரிகமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. மாண்புமிகு எதிர்கட்சி உறுப்பினர்கள் மக்கள் பிரச்சனையை கொண்டு வந்தால் ஒருபோதும் அதை அனுமதிக்காமல் இருந்ததில்லை இந்த அவை முன்னவர் நம்முடைய மாண்புமிகு முதல்வர். நான் ஒன்றை உறுதியாக சொல்கிறேன், உண்மையையும் சொல்கின்றேன், இதுவரை நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் அவையை இவ்வாறு நடத்து, அப்படி நடத்து, இப்படி நடத்து என்று சொல்லி ஒருபோதும் எனக்கு ஆலோசனை சொன்னதும் இல்லை. எல்லோருக்கும் சம வாய்ப்பு கொடு, ஆளுங்கட்சிக்கு அதிகமாக இருந்த இடத்தில் இருந்து பேசட்டும் என்றுதான் சைகை மூலம் காட்டியிருக்கின்றார்களே தவிர அந்த அளவில் ஆளுங்கட்சியை அடக்கி பேச வைக்க வேண்டும் என்றோ அல்லது
அமுக்கி வைக்க வேண்டும் என்றோ ஒருபோதும் எண்ணியதில்லை. எதிர்கட்சியை சாரி எதிர்கட்சியை ஒருபோதும் அப்படி நம்முடைய மாண்புமிகு முதல்வர் எண்ணியதும் இல்லை, அப்படி வழி நடத்த வேண்டும் என்று என்னுடைய கவனத்துக்கு சொன்னதும் இல்லை. ஆகவேதான் ஓராண்டு காலமாக இந்த அவை ஜனநாயக முறைப்படி நடைபெறுகிறது என்று எல்லா பத்திரிகைகளும் ஊடகங்களும் நடுநிலையாளர்களும் எல்லோரும் சொல்லுகின்ற அளவிற்கு இது இருக்கிறது. ஆகவே இந்த அளவில் இந்த சபை நடப்பதற்கு உதவிய மாண்புமிகு முதல்வர், அனைத்து அவை முன்னவர், அனைத்து அமைச்சர்கள் உட்பட ஆளுங்கட்சி சட்டமன்ற உறுப்பினர்கள், எதிர்கட்சி தலைவர், எதிர்கட்சி துணைத் தலைவர், கண்ணியமாகத்தான் இந்த நீங்க இப்ப பார்த்திருப்பீங்க. இன்னைக்கு கூட நம்முடைய எதிர்கட்சி தலைவர் ஒரு கேள்வி கேட்கும் போதும் இதையும் செய்தாருங்க என்ற ஒரு ஆலோசனையாகத்தான் அந்த கேள்வி சென்றது. ஆகவே உண்மையிலேயே ஆளுங்கட்சியும் எதிர்கட்சியும் நம்முடைய மாண்புக்கு முதல்வர் சொன்னது போன்று மக்களுக்காக தமிழக மக்களுக்காக ஒன்றிணைந்து நாம் செயல்படுவோம் என்கின்றார். இதையும் தாண்டி அவர் கொண்டு வருகின்ற மாண்புமிகு முதலமைச்சர் அறிவிக்கின்ற திட்டங்கள் எல்லாம் எதிர்கட்சியில எடப்பாடி அவர்கள் சட்டமன்ற தொகுதியிலும் உண்டு என்று பேசுகின்றார்கள். அது எனக்கு சற்று நினைவில்லை, அவங்க சொன்ன அந்த எந்த அறிவிப்பு சொன்னாங்களோ அது எனக்கு நினைவில்லை. ஆக ஆளுங்கட்சி எதிர்கட்சி என்று இல்லாமல் எல்லா கட்சி உறுப்பினர்களுக்கும் இந்த மக்களுடைய நல்ல திட்டங்கள் சென்று அடைய வேண்டும் என்பதுதான் நம்முடைய முதல்வருடைய எண்ணம். ஆகவே மீண்டும் ஒரு முறை அவர்களையும் எதிர்கட்சி தலைவர் துணைத் தலைவர் உட்பட முன்வரிசையில் இருக்கின்ற அனைத்து தலைவர்களையும் நான் மனமாற நெஞ்சார உண்மையிலேயே இந்த அளவிற்கு இந்த சபை கண்ணியத்தோடு இருக்கிறேன் என்றால் நான் ஒவ்வொருவரையும் தனித்தனியாக நான் பாராட்டியதாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று நான் அன்போடு கேட்டு